என்ன பிரச்சனைகள் சொல்லுங்க. வேகமா சொல்லணும். சொல்லுங்க. என் பேரு செல்வராஜ், கம்பரமத்தம்பட்டி, முத்தரங்கம்பட்டி போஸ்ட்டு. நான் 100 நாள் வேலைக்காக ரேகை விழுகாத காரணத்தினால் 100 நாள் வேலைக்காக கேட்டு வந்து மனு கொடுத்தேங்க. என்ன நடந்துச்சுங்க பஞ்சாயத்தில்? என்ன நடந்து பஞ்சாயத்தில் போய் கேட்டாக்க அவங்க அலையாலையாக அலைய விடுறாங்க. அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அலைய விடுறாங்க. என்னால் முடியாதுன்னு சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே வா இங்கே வந்துட்டு ஏமாற்றிட்டு சில டைம் போகிற டைமும் இருக்குது. என்னை நாம 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்க அடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கிறது இல்லைங்க. அங்கே இங்கே போயிடுறாங்க. அப்புறம் அதனால தாங்க சார் இங்கே கொண்டு வந்து மனு கொடுத்தேங்க சார். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நீ அங்கே போய் பாரு, அங்கே சுற்றுலா ஆகிப்போ, முத்தரங்கப்பட்டி வா இப்படின்னு அலைய அடிக்கிறாங்க. என்ன பஞ்சாயத்துங்க? ஐயா, அரசு உதவி தொகை தான் தந்துட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா? என்ன தான் வாங்கிட்டு இருக்கீங்க? எது முதியோர் உதவி தொகைங்களா? ஒரு மாசமா குடுக்கறது இல்ல, வேலை இல்லாம வீட்டிலே இருக்க சொல்லிட்டேங்க. 5 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேங்க. இது வரைக்கும் இல்லைன்னு இல்லாமல் ஏதோ போயிட்டு ஏதோ நிம்மதியாக ஏதோ கடையிலாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ நிம்மதியாக இருந்தீங்க. அதனால் முடியாத சூழ்நிலைக்கு எனக்கு 3 நாள் வேலையாவது போடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். குடும்பத்தில் யார் யாருங்க? குடும்பம் யாருமே இல்லைங்க. என்ன வயசு? 40. ஐயா, இப்போ 100 நாள் வேலை கொடுத்தா நீங்கள் செய்ய முடியுமா? உங்களால் அந்த அளவுக்கு உடம்பு தெம்பு இருக்கா? செஞ்சிருக்கீங்க? முடியாதுங்க. போனால் கொஞ்சம் ஏதோ அது 1 மணி 2 மணி 4 மணி கழிச்சுட்டு 4 மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் முதல்ல நடந்து போவேன். யாராச்சும் பையன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க, யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வண்டியில் கொண்டு போய் விடுவாங்க. இல்லைன்னாக்கா ஒரு மதியானத்துக்கு சாப்பாடு டயத்தில் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுவாங்க. என்னை அனுப்புங்கக்கா, நான் வந்து சாப்பாடு வாங்கினேக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சி அந்த அக்காவை கிட்ட கெஞ்சி வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனது 2 டைம் வச்சுட்டு சாப்பிடுவேன். சரிங்க.